हेलो डार्लिंग्स, वेलकम टू आवर चैनल। इन्नैक्कु नम्म चैनल ओरु इंट्रस्टिंगान स्नैक आइटम दा पार्क्क पोरोम। एन्नडा इदु? आनियन कट पण्णिट्टु इंट्रस्टिंगान स्नैक आइटम नु योसिक्किरींगला? इन्नैक्कु नम्म पार्क्क पोर डिश् एन्नन्ना स्टफ्ड आनियन रिंग्स। ஒண்ணுமே இல்ல, வெங்காயத்தை இந்த மாதிரி ரிங் மாதிரி கட் பண்ணி தனித்தனி லேயரா எடுத்து வச்சுக்க போறோம். அந்த லேயருக்குள்ள கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சு அதை ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். உண்மையாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான டிஷ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போது ஆனியனை இந்த மாதிரி ரிங் ரிங்காக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு 2 உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் இதில் உப்பு எதுவும் சேர்க்கலை, ப்ளெயினாக வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உருளைக்கிழங்கு ரெடியாக இருக்குது. அது கூட நான் சும்மா ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு சிக்கனை அந்த உருளைக்கிழங்கோடைய சேர்த்து வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் கரம் மசாலாவும் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்க்குறேன். ஸோ இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. ஸோ புளிப்புக்காக கொஞ்சமாக எலுமிச்சைப்பழம் சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு தான் பண்ணேன், அதனால் அதில் சேர்க்கலை. ஸோ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஸோ ஆனியன் ரிங்ஸ் ரெடியாக இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சமாக சீஸ் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே ஒளிச்சு வைக்கிறதுக்காக. ஸோ முட்டை எடுத்திருக்கேன். கடைசியாக பிரெட் க்ரம்ஸ். ஸோ இப்போ ஆனியன் அந்த ரிங்குள்ளே ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் குழந்தைங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வைக்கலாம் அப்படின்றதுக்காக இதுக்குள்ளே நான் வந்து ஒரு சீஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். மொசரோலா சீஸ் தான் இது. ஸோ அதை உள்ளே வச்சுட்டு மேலே ஸ்டஃபிங் வச்சு மூடிட்டேன், அது தெரியாத மாதிரி. ஸோ அந்த ஆனியன் ரிங்குள்ளே கரெக்டாக அந்த ஸ்டஃபிங் அழகாக உட்காந்துருச்சு. ஸோ நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஸோ இப்போ ஆனியன் ரிங் வித் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, முட்டை 2 முட்டை அடித்து வச்சுருக்கேன். ஸோ அதில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்து மைதா மாவில் நல்லா பரட்டிக்கோங்க. ஸோ அந்த டிப் பண்ண எக்கில் டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்து மைதா மாவில் நல்லா பரட்டி எடுத்துருங்க. ஸோ அந்த மாவு எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி கையால் தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ மாவில் நல்லா பரட்டி எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு தடவை இதை அதே முட்டையில் பரட்டி எடுத்துட்டு கடைசியாக பிரெட் க்ரம்ஸ் வச்சு கோட்டிங் கொடுத்துடலாம். பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. பிரெட்டை லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக வறுத்துட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட்டு அதை அரைச்சி வச்சுக்கோங்க. அதுதான் பிரெட் க்ரம்ஸு. ஸோ இங்கே நான் பிரெட் க்ரம்ஸ் ரெடியாக வச்சுருந்தேன். இப்போ அதில் எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃப்ட் ஆனியன் ரிங்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இதே மாதிரியே எல்லா ஆனியன் ரிங்ஸையும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு ஆனியன் ரிங்ஸாக சேர்த்து பொரித்து எடுத்துடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் மேலே இருக்கிறது பிரெட் க்ரம்ஸ் தான், ஸோ ஈஸியாக கரைஞ்சிரும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். ஸோ திருப்பி போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த ஹீட்லேயே நம்ம உள்ளே ஒழிச்சு வச்சோம் இல்லையா ஒரு சீஸு, அது நல்லா வெந்துடும். ஸோ அது சாப்பிடும்போது பசங்களுக்கே தெரியாமல் வெளியில் வரும். அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா வெந்துடுச்சு, 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃப்ட் ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் அதை கட் பண்ணி காட்டுறேன். நம்ம உள்ளே ஒழிச்சு வச்சோம்ல ஒரு சீஸ், அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள்.
இங்கே பார்த்தீங்களா சீஸ் எவ்வளோ அழகாக வெந்து சூப்பராக இருக்குது. இல்லை பீஸாலெலாம் இருக்கிற சீஸ் மாதிரியே. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃப்ட் ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். அந்த சீஸை தான் அவள் அப்படி சாப்பிட்டுட்ருக்குறா. நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் மாதிரி வச்சேன், அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ். ஸோ டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.